டாட். டாட். என்ன மைசன், இதை பேய பார்த்த மாதிரி அரண்டு போய் ஓடி வர? அதோட பயங்கரமான விஷயம், கொலை ஒண்ணு நடந்திருக்கு. கொலையா? என்ன யாரும் கொல்லையாடா? நான் உயிரோட தானே இருக்கேன். ஐ அம் சீரியஸ். பிரீத்தி பக்கறதுக்கு அவன் ஹாஸ்டல் வரைக்கும் போயிருந்தேன். அங்கதான் டேசி யாரோ கொலை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன டாட், நான் இவ்வளவு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன ரொம்ப கூலா அப்புறமாங்கிறீங்க? அந்த டேசி நமக்கு சொந்தமா பந்தமா இல்ல ஊர்வசி மாதிரி அடியால் வேலையாவது பாக்குறாடா? ஒரு எதிரி ஒழிஞ்சாலும் சந்தோஷப்படுறா. டாட், திஸ் இஸ் டூ மச். எனக்கு அவளுக்கு ஒத்து வரலைனாலும் பேசிக்கலா டேசி ரொம்ப நல்லவ டாட். அவளை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னா அதான் டாட் என்னால நம்பவே முடியல. சரி, அந்த ஒருத்தன் யாரா? அக்கம் பக்கத்துல என்ன சொல்றாங்க? அது இன்னும் சரியா தெரியல டாட். இப்ப சந்தேகத்துக்காக அந்த முத்துவை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ஒன் வீக் புறா முத்து மட்டும் தான் ஒரே அம்பளம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். இதை பத்தி கற்பகத்திட்ட கேட்கலான்னு பார்த்தா கற்பகம் அந்த வீட்லயே இல்ல. இஸ் இட்? ஆமா டாட், ராத்திரி கொலை நடந்திருக்கு. மறுநாள் பார்த்தா கற்பகம் அங்க இல்ல. அவள் ஃப்ரெண்டு ஏதோ ஊர் கிளம்பிட்டு இருந்தா. அவளை விசாரிச்சு பார்த்தா தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும். ஆனா ஒன்று டாட், முத்து மட்டும் மாட்டல என்ன, போலீஸ்க்கு கற்பகத்துக்கு மேலே தான் சந்தேகம் வந்திருக்கும். இஸ் இட்? டாட், கற்பகம் போலீஸில் மாட்டியிருந்தா தலைவலி நமக்கு தான். போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த கொலையில் நம்மளையும் சம்மந்தப்படுத்தி இருக்கும். இந்த பாருங்க டாட், எப்படியாவது கற்பகத்தை உடனே கண்டுபிடிச்சாகணும். இஸ் இட்? டாட், என்ன விளையாட்டா? நான் இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் மட்டும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உனக்கு என்ன கற்பகத்தை பார்க்கணும் அவ்வளோ தானே? என் கூட வா. டாட், வாடா. வா. கற்பகம், கற்பகம், என்ன இவ்வளவு போய் அடைச்சு வச்சிருக்கீங்க? ஏய், அவளால கண்ணை திறக்க முடியாதுடா, இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். எதுக்கு இவளுக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டீங்க? கொலை பார்த்த ஒரே சாட்சி இவதானடா. அப்போ ரொம்ப நல்லது தானே, இவளை கொண்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அந்த முத்து தான் கிரிமினல் ப்ரூஃப் ஆயிரும்ல. முத்து கொலை பண்ணிருந்தா நீ சொல்றது சரிடா. டெய்ஸிய கொலை பண்ணது முத்து இல்லையே. என்னடா சொல்றீங்க? தேசிய மோட்டர் பண்ணுங்க. நீங்களா? நீங்களா அந்த கொலையை பண்ணீங்க? இதுல நமக்கு என்ன லாபம்? டேய், லாபம் வரதுக்காக நான் பண்ணலடா, நஷ்டம் வராம இருக்கிறதுக்காக பண்ண. என்ன சொல்றீங்க டாட், புரியல? நடுராத்திரி கற்பானுக்கு போன் பண்ணடா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த முத்துவும் டெய்ஸியும் பேசினதை ஒட்டு கேட்டு பிரீத்தி பத்தின சீக்கிரட்டை என்கிட்ட சொன்னாளா? நான் ஷாக் ஆயிட்டேன்டா. என்ன சீக்கிரட்? அது வந்துடா, நம்ம நாள் கணக்கா மாச கணக்கா பிளான் பண்ணி நம்ம விரிச்ச வலையில பிரீத்தி வந்து விழும்போது நம்மளை முட்டாளாக்கிட்டா. என்ன சொல்றீங்க? பிரீத்தி அந்த மில்லியனர் செல்வநாயகத்தோட பொண்ணே இல்லடா. அந்த திருட முத்து இருக்கான்ல, அவனோட பொண்ணு. என்னால நம்பவே முடியல. அப்போ செல்வநாயகத்தோட உண்மையான பொண்ணு? நான் சந்தேகப்பட்டது போல அந்த தெத்து பொல்லு சாபித்திருந்தா அவனோட ஒரிஜினல் பொண்ணு. சரி டாட், இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இதே கேள்வி நான் கற்பகத்தை கேட்டேன்டா. சாவித்திரியோட ஒரிஜினல் பர்த் சர்டிபிகேட்டு டெய்ஸி தன்னோட ஃபைலில் வச்சிருக்கிறதா இவ சொன்னான். உடனே அந்த ஃபைலை தேடி எடுத்துட்டு மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் அவள் ஃபோன் பண்ணுற வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியலடா. சரி, நானே ஹாஸ்டலுக்கு போய் செவ்வரையில் குதிச்சு ஹாஸ்டலுக்குள்ளே நுழைஞ்சு கள்ளச்சாவி போட்டு டெய்ஸி ரூமை திறந்து உள்ளே போய் பார்த்தா அங்கே கற்பகத்துக்கும் டெய்ஸிக்கும் ஃபைலை பிடிச்சிக்கிட்டு ஒரு போராட்டமே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலைமையில டெய்ஸி என்ன வேற பார்த்துட்டாளா? எனக்கு வேற வழியே தெரியல. அப்புறம் போனேன். பிதாவை அவளுடைய ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆமென் போட்டு நேராங்க வந்துட்டேன். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? அது எப்படி அவ்வளவு கூலா சொல்றீங்க? இத கற்பகம் பார்த்திருக்கால? உன் கேள்வியில நியாயமானதுதான், ஆனா இவளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஃபைல் கிடைச்சிருச்சு, ஆனா அதுல இருக்கிற முதல் பேப்பர் அந்த ஹாஸ்பிடல் டெலிவரி ரிப்போர்ட் அது மிஸ்ஸிங் டா. அதை யாரோ அவசரமா கிழிச்சிட்டு போயிருக்காங்கடா. அந்த தடையா இருக்கு, அதுல தான் மத்த விவரங்கள் எல்லாமே இருக்குடா. அது சரி, நீங்க இத பத்தி ஏதாவது அவட்ட கேட்டிங்களா? கேட்காமலா? அவ பதில்ல எனக்கு நம்பிக்கை இல்லடா. டாட், அவ என்ன சொன்னா? அவ வந்து பாக்கும்போது ஃபைல் அந்த பேப்பரே இல்லையா அப்படி சொல்றா. அப்ப எனக்கு போன் பண்ண வந்த அந்த கேப்ல யாரோ அந்த பேப்பரை கிழிச்சிட்டு போயிருக்காங்கன்னு எனக்கே காது குத்துறாடா. என்ன போய் கற்பக அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா, அவ நிச்சயமா அந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டான். இப்ப போய் சொல்ல மாட்டாளா? அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காதடா. அன்னைக்கே குவைத் பாய் மேட்டருக்கு நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க எவ்வளவு தயங்கினா, உன்னை என்னை எதிர்த்து எவ்வளவு ஆர்கியூ பண்ணா. அதுவும் கரெக்ட் தான், ஆனா நம்மகிட்ட இருந்து காசு பிடுங்க முடியாது, நமக்கு தெரியாதா? காசுக்காக பண்ண வேண்டாம்டா, காதலுக்காக பண்ணலாம்ல. உன்னை அவளுக்கு கட்டி வைக்க சொல்லி நம்மள மறக்கலாம்ல. அதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதனாலதான்
அந்த பர்த் சர்டிபிகேட் கேட்டு இவ்வளவு மிரட்டிக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் இத வச்சு இவ்வளவு அடி அடி அடினு பின்னி எடுத்துட்டா கிளிப்புள்ள மாதிரி என்ன தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பாக்கலாம் இன்னும் எத்தனை நாளைக்கு இதைய சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பேப்பர் மட்டும் தானே சாவித்ரி அந்த வீட்டோட வாரிசுன்னு சொல்லுது. இந்த பேப்பரை மட்டும் இல்ல, இதுக்குள்ள புதஞ்சிருக்கிற உண்மையும் நான் வெளியில போக விட மாட்டேன். நான் அந்த வீட்டோட வாரிசு இல்லைன்ற உண்மையை தெரிஞ்ச ரெண்டு பேருமே இப்பதான் இல்லைன்னு ஆயிட்டாங்களே. அந்த டிசி மேல போயிட்டா முத்தும் ஜெயிலுக்கு போயிட்டான். 20 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சோ தெரியாமலையோ என்ன பணக்காரி ஆக்கிட்டான். அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது எனக்கு பழகிருச்சு. நான் எப்படி இனிமேல் அதை விட்டு தருவேன்? அத நான் என்னைக்குமே இழக்க மாட்டேன், என்னைக்குமே இழக்க மாட்டேன். அவனே என் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எரிஞ்சிட்டேன். நான் எப்பவுமே பிசினஸ் மேக்னட் செல்வநாயகத்தோட பொண்ணுதான். சாகர வரைக்கும் நான் கோடீஸ்வரி தான், சாகர வரைக்கும் நான் கோடீஸ்வரி. அது என்னைக்கு மாறாது. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச அந்த சாவித்ரி உரிமை கொண்டாட வரத்துக்குள்ள அவளை எப்படியாவது நிரந்தரமா துரத்தி அடிச்சிடணும். என்ன பண்ணும்? நான் அந்த வீட்டில் இருக்கணும். அவங்க வந்து கூப்பிடறதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அதான் கரெக்ட், நான் உடனே போயாகணும். சிவா, ஆட்டோ சத்தம் கேக்குறது. மோகனா தான் வந்திருக்கா போல இருக்கு. ஐயோ, பின்னால போலீஸ்காரா ஜீப் எதுவும் வருதோ என்னமோ. ஏன்தான் இந்த பொண்ணுக்கு இப்படி புத்தி போறதோ எனக்கு தெரியலையே. சிவா, நீ ஒண்ணு பண்ணு, பேசாம கொல்லப்புறமா எங்கேயாவது ஓடி போயிடு. ஏமா அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடா, அன்னைக்கு ஏதோ பொண்டாட்டிய அடிச்சேன்னு அந்த பொம்பளை போலீஸ் வந்து இங்க அழிச்சாட்டியும் பண்ணிட்டா. இன்னைக்கு இவ போய் ஏதோ கொலை கொள்ளைங்கிற வம்புல மாட்டி விட்டுட்டாலோ என்னமோ. அதுக்காக நீங்க ஏமா பாத்துறீங்க? எல்லாம் அனுபவிக்கணும்னு விதி இருந்தா அனுபவிச்சுதானே ஆகணும். என்னடி தென்மொழி, ரெண்டு பேரும் சேர்ந்து வர? ஓ, நீ ஆஸ்பத்திரிக்கு போறச்ச வழியில மோகனாவை பார்த்து கூட்டின்னு வந்துட்டியா? பரவாயில்ல, இங்க நடந்த கூத்து எதுவுமே தெரியாம நீ நல்லதுதான் பண்ணிருக்க. என்னடி சொல்ற, ஒரு மண்ணும் புரியல. அம்மா மோகனா, நீ ஒன்றும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலையே. நல்ல வேலை இப்போது சிவாவோட மனசை புரிஞ்சுட்டு மனசை மாத்திண்டிய. அதான் ஒரு நல்ல மனைவிக்கு அழகு. என்னடி என்ன எடுத்து? ஏண்டி என்னாச்சு, ஏன் இப்படி டென்ஷன் ஆற? ஏ தேன்மொழி, நீ இப்படி உடஞ்சு போய் அழறன்னா என்னத்துக்கு அழற? ஏ மோகனா, என்னமா நடந்தது? நீ ரெண்டு பேரும் ஒன்றா தானே வந்தீங்க. என்ன நடந்தது, என்ன நடந்ததுன்னு சொல்ல. மோகனா, எங்க போன, என்ன நடந்துச்சு? பாலன் சார் மிஸ்ஸஸ் ஏன் இப்படி அழறாங்க? ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பின்னால போலீஸ் எதுவும் வரலையே? போலீஸ் எல்லாம் ஒண்ணும் வரல. ஆனா அதை விட பெரிய கொடுமை ஒண்ணு நடக்க இருந்தது. ஏமா, இப்ப நீயா பேசுன? எதுக்கு இப்ப அவசரப்பட்டு பேசுன? உள்ள வர வேண்டி சுவாமிக்கு மௌன விரதம் இருந்துட்டு இருக்கப்போ இப்படி அவசரப்பட்டு பேசிட்டியம்மா. ஐயோ, நான் வாய் திறந்து பேசிட்டேனே. இருக்கிற பாவெல்லாம் போதாதுன்னு இப்ப வேண்டுதல வேற முறியடிச்சிட்டேனே. இத பாரு தேர்வழி, இத போய் பெருசா எடுத்துக்காத.
பகவான் மனுஷால நல்வழிப்படுத்துறதுக்கு தான் சோதிப்பார, தவிர அவ அன்ப சோதிக்கிறது இல்ல. இங்க பாரு, உன் மனசு அவருக்கு தெரியும். அதை விடுமா, இப்ப நீ மனசு உடைஞ்ச அழகு என்ன நடந்தது அதை சொல்லு முதல்ல. அதை எப்படிங்க வாய திறந்து சொல்லுவேன்? அந்த கொடுமையை கேட்டதுல இருந்து புழு மாதிரி துடிச்சிட்டு இருக்கேன். கேட்டதுல இருந்து இன்னேரம் வரைக்கும் என்னாலே தாங்கிக்க முடியல. நீங்க எல்லாம் எப்படிதான் தாங்கிக்குவீங்களோ? என்னடிமா சொல்ற? நீ சொல்றது எனக்கு வயித்துல புளிய கரைக்கிறது. சொல்லடிமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மறுபடியும் மோகனா உங்களை அவமானப்படுத்தினாளா? பப்ளிக்ல அசிங்கப்படுத்தினாளா? இவ செஞ்சிருந்தாலும் செஞ்சிருப்பா. இவளை வீட்டுக்கு போய் கூப்பிடும் போது குறுக்க வந்த இவங்க அப்பா மண்டையில அடிச்சிட்டேன். என்ன இவ பரம்பரை கொலகாரனாவே குற்றம் சுமத்திட்டு இருக்கா? இப்படிப்பட்டவ உங்களை இன்னும் மோசமா தான் பேசிருப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மூச்சுக்கு 300 தடவை உங்களை கொலகாரன் கொலகாரன் சொல்றாளே, இன்னைக்கு இவ ஒரு கொலை செய்ய பார்த்தா. கொலையா? எந்த குழந்தை வரத்துக்காக ஆயுசு பூரா நான் ஊமையா வாழ்ந்து வேண்டிட்டு இருந்தனோ, அந்த குழந்தைய, அந்த பிஞ்சு ஜீவனை வயித்துல கழுத்தை நெரிச்சு கொல்றதுக்கு கையெழுத்து போடுறதுக்காக ஆஸ்பத்திரி கியூல நின்னுட்டு இருக்கா. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 7 வருஷமா குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கேன். ஏறாத கோயில் இல்ல, இருக்காத நோம்பு இல்ல. புருஷனுக்காக அந்த காந்தாரி கண்ணை கட்டிக்கிட்ட மாதிரி நான் என் பிள்ளைக்காக வாயை கட்டிக்கிட்டேன். என் வயித்துலயும் ஒரு ஜீவன் உதிக்காதா? அதுக்கு கை கால் முளைச்சி என் வயித்துல உதைக்காதான்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருந்தேன். அந்த வாய்ப்பு உனக்கு கிடைச்சது, அத போய் அழிக்க நினைச்சிட்டு என் மகனா. உயிரை பிடிச்சுக்கிட்டு ஒரு புள்ளைய பெத்தாதான் அவ பொண்ண பிறந்ததுக்கே அர்த்தம். நான் ஒவ்வொரு நாளும் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். அப்பதான் என் ஜென்மம் சாபல்யம் அடையும். அப்படி ஒரு வாய்ப்பை கடவுள் உனக்கு கொடுத்திருக்காரு. அது புரிஞ்சுக்காம ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குழந்தைய அழிக்கணும்னு நினைக்கிறியே. இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு உனக்கு எப்படி மோகனா மனசு வந்தது? நான் மட்டும் சரியான நேரத்துல வராம இருந்திருந்தா இந்நேரத்துல அந்த குழந்தைய பூமிய பார்க்கவே விடாம பண்ணிருப்பியே. கடவுளா பார்த்துதான் என்ன அங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இப்பவும் போல 3 மாசத்துக்கு 1 தடவை டாக்டரை பார்க்க தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். போனதுக்கு நல்ல செய்தி தான் டாக்டர் சொன்னாங்க. என் வயித்துல இருக்கிற கட்டி எல்லாம் கரைஞ்சிருச்சு. சீக்கிரமாவே எனக்கு குழந்தை பிறந்துடும் டாக்டர் அம்மா சொன்னாங்க. அந்த விஷயம் கேள்விப்பட்டதும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கணும் போல இருந்தது. ஆனா அதே ஹாஸ்பிட்டல்ல 4 மாசம் குழந்தைய கலைக்கிறதுக்காக தான் மோகனா வந்திருக்கான்னு கேள்விப்பட்டதும் என் காலடியில பூமியே வெடிச்ச மாதிரி இருந்தது. மோகனா, யார் மேலயும் இருக்கிற கோவத்தை ஏன் அந்த பிஞ்சு குழந்தை மேல காட்டுற? நினைக்கிறேன் புதுசா யாரோ முத்துவான் அவன் தான். நிறுத்துங்க. இது என் தனிப்பட்ட விஷயம்.
தாலி கட்டின பாவத்துக்காக இவன் கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன். என் பர்சனல் விஷயத்துல தலையிட உங்க யாருக்கும் உரிமையும் இல்ல, அதிகாரமும் இல்ல. நல்ல மாட்டுக்கு ஒரு சுடன் வாங்க. உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? ஹலோ, உங்க ஒப்பாரி எல்லாம் போய் உங்க ரூம்குள்ள வச்சுக்கோங்க. இது காமன் ஏரியா, ஜஸ்ட் ஷட் அப். நீ வருத்தப்படாத தென்மொழி, இதெல்லாம் கற்பூர வாசனை தெரியாத ஜென்மங்க. இவளுக்கு எங்க கோஞ்சோட அருமை பெருமைலாம் தெரிய போறது? ஆனா இவளுக்காக அவசரப்பட்டு நீ உன் மௌன விரத்த முடிவு ஒண்ணு சொல்லணும். நீ சும்மாருடா, அவ இத்தனை நாள் வாய முடின்றதே போதும். அவ கேட்டதுல ஒரு தப்பும் இல்ல. பகவான் நல்ல வாழ்க்கை எந்த கெடுதலும் செய்ய மாட்டான். தேன்மொழிக்கு ஒண்ணும் ஆகாது. மோகனா, நான் ஏதோ தப்பு பண்ணிருந்தா, என் மேல வருத்தமோ கோபமோ இருந்தா உன் கால வேணா விழுறேன். உனக்கு குழந்தை வேணானா அத உன் வயித்திலே கொன்னுறாத. உண்மையாவே உனக்கு வேண்டானா அந்த குழந்தைய பேத்தி என்கிட்ட கொடுத்துரு. மனுஷனா மதிக்க தெரியாதவன் நினைச்சேன். அவ மனுஷனையே மிதிக்கிறவன் இப்பதான் எனக்கு புரிஞ்சுடுத்து. முடிஞ்சா அந்த புண்ணியவதி சாவித்திரியோட காலடி மண் எடுத்து 3 மாசத்துக்கு திருநீரா பூசிக்க சொல்லு. அப்பவாதி பித்தம் தெளியறதா பாப்போம். சிவா, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன். நீ வயசுல சின்னவனா இருந்தாலும் சரி, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நானும் நீயும் ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்காதபடி உன் பொண்டாட்டி அருமையான வார்த்தைகளை அள்ளி வீசிட்டேன். அதனால இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு விட்டு போயிடணும். ப்ளீஸ் சார், ப்ளீஸ், சாரி.